தேனி பழைய பேருந்து நிலையத்தில் 35வது கொரோனா தடுப்பூசி முகாமில் பணிகளை தேனி கலெக்டர் முரளிதரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற 35வது கொரோனா தடுப்பூசி முகாமில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியினை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் நேரில் சென்று ஆய்வு செய்து பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், தேனி அள்ளிநகரம் நகராட்சி நகர்மன்ற துணைத்தலைவர் வழக்கறிஞர் செல்வம், நகராட்சி சுகாதார அலுவலர் அறிவுச்செல்வம், நகர்மன்ற உறுப்பினர்கள் நாராயண பாண்டியன், சந்திரகலா ஈஸ்வரி, ஐயனார் பிரபு, சந்திரமோகன் மற்றும் மருத்துவ குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த ஆய்வின் போது கொரோனா தடுப்பூசி முகாமில் மருத்துவர்கள் பணியாளர்கள் எண்ணிக்கை, தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வருகை புரிந்த நபர்கள் எண்ணிக்கை, அதற்கான பதிவேடுகள், இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணி, கோவாக்சின், கோவிஷீல்டு, காபேவேக்ஸ் உள்ளிட்ட தடுப்பூசிகளின் இருப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த முகாமில் 2வது தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி உள்ளிட்டவைகள் ஏராளமானோர் செலுத்திக் கொண்டனர்.